ஹாய், இந்த வீடியோவில் நம்ம M3-ஓட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 1-ல இம்பார்ட்டன்ட் 2-mark க்வெஸ்சன்ஸை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யூனிட் 1-ஓட இம்பார்ட்டன்ட் பிக் க்வெஸ்சன்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2-ஓட இம்பார்ட்டன்ட் 2-mark க்வெஸ்சன்ஸை பற்றி பார்ப்போம்.
உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட கரெக்டான நோட்ஸ் இல்லைனாலோ, அந்த நோட்ஸை கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைனாலோ, சொல்லி கொடுத்தா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, படிப்ஸ்.com அப்படிங்கிற எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட்ஸை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்து ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி வாங்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, மேலே ஒரு லிங்க் வருது, அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு யூனிட் டூவோட இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யூனிட் த்ரீயோட இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸை பற்றி பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு யூனிட் த்ரீயோட இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபோரோட இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபோரோட இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபைவோட இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபைவோட இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸை பார்ப்போம்.
இந்த கொஷின்ஸை மட்டும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகாதீங்க, நார்மலாக படிக்கிற மாதிரி படிங்க. அண்ட் இந்த கொஷின்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.